முழு எபிசோட்களையும் இலவசமாக ஜிஃபைல பாருங்க, இப்பவே ஆப்ப டவுன்லோட் பண்ணுங்க. நீங்க மட்டும் உட்கார்ந்திருக்கீங்க, வினய் எங்க? என்னங்க என்ன கேட்ட? வினய் எங்கன்னு கேட்டேன். அவன் அவன் ரூம்ல தான் இருப்பான். ரூமுக்கு போயிட்டானா? ஆமா. வினய், இப்ப எதுக்குமா கூப்பிட்டு அவன் ரெஸ்ட் எடுக்கட்டுமே. ரெஸ்டா? நான் இன்னும் என் பிள்ளைய முழுசா கூட பாக்கலங்க. அதுக்குள்ள என்னென்னமோ நடந்து போச்சு. நீங்க வேற. என்னடா இது, வந்ததும் வராததுமா ஓடிட்ட? இங்க வந்து உட்காரு கொஞ்ச நேரம். வினய், நீங்க வந்ததும் உன்னை என் பக்கத்திலேயே வச்சுக்கணும், எங்கேயுமே அனுப்பக்கூடாதுன்னு நினைச்சேன். ஆனா வந்ததுல இருந்தே ஹாஸ்பிட்டல்லே தங்க வச்சிட்டாரு உன்னோட அப்பா. இத பாரு வினய், இனிமே அம்மாவை விட்டு நீ எங்கேயுமே போக கூடாது. அப்படி எப்படிமா இருக்க முடியும்? எல்லாருமே ஒரே இடத்துல இருந்துட முடியுமா? ஏன் இருக்க முடியாது? அதெல்லாம் இருக்கலாம். அம்மா சொல்றல, இனி நீ எங்கேயுமே போகாம இனி நீ என் கூட தான் இருக்கணும். நீ இல்லாம என்னால இருக்க முடியாது. அம்மா, என்ன குழந்தையா என்ன விட்டுட்டு உன்னால இருக்க முடியாதுன்னு சொல்றதுக்கு? அதெல்லாம் முடியும், அதுக்கு பழகிக்கோங்க. டேய், இப்ப நீ எதுக்கு கண்டதையும் பேசிட்டு இருக்க? எங்க ஹாஸ்பிட்டல் வெறுத்து போய் என் மக மறுபடியும் யூஎஸ் போக பிளான் பண்ணிட்டானா? அப்படி இல்ல, எதுவும் இல்லம்மா, நான் பொதுவா தான் சொன்னேன். வசு, அவன் டயர்டா இருப்பாமா, கொஞ்ச நேரம் அவனை தூங்க விட. அவன் இங்க தானே இருக்க போறான், நீ எப்ப வேணாலும் பேசிக்கோ, போதுமா? சரி, நீ தூங்கு போ. வினய், மறுபடியும் யூஎஸ் போகணும்லாம் யோசிக்காதடா, பிளீஸ். குட் நைட் பா, குட் நைட் பா. முழு எபிசோட்களையும் இலவசமாக ஜிஃபைல பாருங்க, இப்பவே ஆப்ப டவுன்லோட் பண்ணுங்க.